சிறுபான்மை மக்களுக்கு திமுக என்றும் பாதுகாப்பாக இருக்கும். சிங்காநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் நா கார்த்திக் பிரச்சாரம். சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளராக நா கார்த்திக் போட்டியிடுகிறார். தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளும் அவர் உக்கடம் அருகே ஜிஎம் நகர் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தவர் பொதுமக்கள் முன்னிலையில் பேசும்போது, இந்த பகுதியில் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது பல்வேறு பணிகள் செய்திருந்தாலும் எதிர்க்கட்சி எம்எல்ஏ என்பதால் ஒரு சில பணிகள் செய்ய முடியாமல் இருந்தது. தற்போது திமுக மாபெரும் வெற்றியடைந்து முதல்வராக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அமர உள்ளார். அதன் பிறகு இந்த பகுதியில் உள்ள அடிப்படை பிரச்சனைகள் முழுமையாக தீர்க்கப்படும். ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில்தான் வீட்டு மனைகள் வரைமுறைப்படுத்தப்பட்டது என்று கூறிய அவர், இந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ளனர், திமுக எப்போதும் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலனாக உள்ளது என்று கூறினார்.